ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் வாங்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் வேறு எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேடிஎம், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, யூசி பாஸ், யூபிஐ பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே விட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாம் பக்கவாக கொடுப்பாங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட் எல்லாம் யாருக்கும் பயமே கிடையாது. ஸோ எல்லா பேமெண்ட்டும் பக்கவாக வந்துட்டுருக்கு. ஸோ 0% இன்வெஸ்ட்மெண்ட்டோட. ஓகேவா? ஒரு ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை மிஸ் பண்ணே மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா கைஸ்? ஓகே. ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு ஒரு ஆப் வந்து போட்டணும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ரெடீம் 1 rupee ஒரு சொல்லிட்டு ஒரு ஆப்பை பற்றி போட்டணும். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நேற்றே பேமெண்ட் விட்ரால் பண்ணேன், இன்ஸ்டண்டாக பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன், 24 hours ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வேறு லெவலில் நீங்கள் பேமெண்ட் எடுக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ விட்ரால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 1 rupee. ஸோ அதுக்கான பேடிஎம் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:28 விட்ரால் பண்ணேன். பேமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 1 rupee தான் மினிமம் ரெடிமே. ஹெல்த்தி ஃபுட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹17.17. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிசீவ் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ நேற்று 8:30 விட்ரால் பண்ணேன், ஹெல்த்தி ஃபுட்னு சொல்லிட்டு 1 rupee கொடுத்துறாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே. ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் ஐயா நீங்கள் ஆப் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி எக்கச்சக்கமாக ஸ்க்ராச் கார்டு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ராச் கார்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹17 மணி கிடைக்கும். ஓகேவா? 100 rupees வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு விட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாம் பக்கவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவாக வந்து உங்களுக்கு ஸ்க்ராச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகேவா கைஸ்? ஓகே, நான் இந்த ஸ்க்ராச் கார்டு ஆன் பண்ணிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ 1 rupee ஆட இருக்கா. ஸோ அகைன் ஒன்று ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணுறேன். ஸோ 3 rupees ஆட இருக்கா. ஸோ அகைன் நான் ஒன்று ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணலாம், 4 rupees. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ண உங்களுக்கு 1 rupee, 4 rupees, 3 rupees அந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி எக்கச்சக்கமாக ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி நீங்கள் சூப்பராக மணி ஆன் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் சூப்பராக மணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ₹11 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி வேறு லெவலில் மணி ஆன் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட்லாம் பக்கவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட நேம்னு பார்த்தீங்கன்னா குயிஸ் வாலா. ஸோ இந்த ஆப்பை எந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூச்சர் கிரியேட் இன்ஃபோ டெக். ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலே கிட்டத்தட்ட இந்த கம்பெனிலேருந்தே 3 apps போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு ஆப் நேம் எனக்கு சரியான ஆப்புகள் இல்லை, ஓகே விட்டலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்டேட்டஸ். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப். ஸோ லாஸ்ட்டாக டோஸ் ஆப். டோஸ் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டா அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஆனால் நம்ம டோஸ் ஆப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து புதுசாக லான்ச் பண்ண இந்த கம்பெனி குயிஸ் வாலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ஸோ சூப்பராக நீங்கள் செல்ஃப் ஆர்னிங் பண்ணி மணி ஆன் பண்ணலாம், ரெஃபர் ஆர்னிங் பண்ணி வேறு லெவல் மணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து டோஸ் ஆப்பில் பேமெண்ட் ரிட்ரால் பண்ணிங்கன்னு சொன்னீங்களா, அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று 9 rupees ரிசீவ் ஃபியூச்சர் கிரியேட் இன்ஃபோ டெக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோஸ் ஆப் பேமெண்ட் தான் போடணும். பட் ஆனால் வந்து டோஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்த காரணத்தினால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கோ பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப் நேம் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஆப் நேமில் எந்த ஒரு ஆப்பும் கிடையாது. ஸோ டோஸ் ஆப் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீடியோ மாதிரி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோஸ் ஆப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு பேடிஎம் ஆஃபர்ஸ், எந்த ஒரு பேடிஎம் கியூஆர் கோட் கிவ்வெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக டெய்லி மணி ஆன் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நீங்கள் டெய்லியும் சூப்பராக மணி ஆன் பண்ணிட்டே இருக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோக்கு தெரியாது, ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி பேசி நமக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா வச்சு சொல்லுங்கள். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருக்க ஒரே கேள்வி, நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த பிக் கிவ்வேக்கான ரிசல்ட் எப்போ? ஸோ ரிசல்ட் வந்து இன்றைக்கே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ பேடிஎம் அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் வந்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ யார் யார் வேணும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனோட ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் எப்படி சைன் அப் பண்ணணும் சொல்லணும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ண ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓகேவா, அதை வந்து எப்படின்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதாவது குயிஸ் வாலா ஆப்க்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதை நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன்லோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எல்லோ கலர். ஓகேவா? இதை கிளிக் பண்ணினே டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டுனே பார்த்தீங்கன்னா ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ் அதாவது ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரேட்டிங் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, 4.6. ஓகேவா? ஏன்னா அந்தளவு பேமெண்ட் தருவாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ரேட்டிங் ஏதோ ஒன்று ஏன்னா தான் போட்டு வச்சிருக்கானுங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் பேமெண்ட்லாம் பக்கவாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எம் ஸ்டேட்டஸ் ஆப் எத்தனை நாளாக பேமெண்ட் கொடுத்தாங்க, அந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் எவ்வளோ நாளாக பேமெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 or 5 months கிட்ட செம்மையாக ஒர்க் ஆகும்.
ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா கைஸ்? ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான செல்ஃப் ரன்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெஃபர் பண்ணி வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக மணி ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து சர்வே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போனஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லி போனஸ் தான் அந்த மாதிரி போனஸ்னு சாதாரணமாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கீழே வந்து ஸ்பின் அண்ட் வின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு டெய்லி போனஸ் ஓகே கேட் போனஸை கொடுத்துட்டு போனஸ் அமௌண்ட்டை க்ளைம் பண்ணலாம். ஓகே கைஸ் போனஸ் காயின்ஸ் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆட் வருது. ஸோ ஆடை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆடால் தான் அவங்களுக்கே மணி கிடைக்குது. அந்த மணி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஆடை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே ஆடை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து போனஸ் காயின்ஸ் 50 காயின் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே ஆட் டு வாலெட்டை கொடுங்க. உடனே ஆட் ஆயிடுச்சா? ஓகே நம்ம வாலெட்டை போய் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே கைஸ் பாருங்கள் என்னோட வாலெட்டை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே வாலெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 50 டெய்லி போனஸ் ஆட் பண்ணிச்சாங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி மணி ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்பின்னை கிளிக் பண்ணலாம். பிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் ஸ்பின்ல வந்து லக் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எது வந்து சுற்றி எந்த காயின்ஸ் நிற்கிதோ அந்த காயின்ஸ் இன்ஸ்டன்ட்டாக ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு வந்து 4 காயின் ஆட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிகமாக கூட ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அது உங்களோட லக்கை பொறுத்து இருக்குது. ஓகே. ஸோ அகைன் நான் ஸ்பின் பண்ணுறேன். எவ்வளோ கிடைக்குது பாருங்கோ. ஓகே ஆஹா வேலை ஆகலை. ஓகே. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கொடுத்துறாங்களா? ஸோ ஓகே அகைன் ஸ்பின் பண்ணுறேன் பாருங்க. ஓகே இந்த டைம் ஓகே இந்த டைம் ஏதோ 2 காயின் கிடச்சிக்குப்பா. ஓகே. ஸோ ரொம்ப நேரம் இதிலே போட்டு மொக்கப்படுதுல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வே. சர்வே வந்து ரொம்ப நேரம் இழுத்து தான் கஷ்டம் தான். ஓகே. ஸோ சர்வேல வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக காயின் சிக்கச்சமாக கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆஃபர் பார்த்துட்டு ரெஃபர் அண்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். வீடியோ முடிச்சிடலாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே கைஸ் இந்த ஆப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆப் 1 ரூபாய் தான் தரங்க. அதுக்கு அப்புறம் ஆட் வரவே வராது. வேஸ்ட் ஆஃப் டைம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே இதுதான் நான் சொல்கிறதும். ஒரு பேமெண்ட் வந்துடுச்சுன்னா டெலிட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு செகண்ட் பேமெண்ட் எடுங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு வந்து 2 ரூபாய் ஆன் பண்ணலாம். ஸோ அதனால் 2 ரூபாய் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? அது வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து கிட்டத்தட்ட நான் நேற்று வீடியோ போட்டேன். பட் ஆனால் வந்து அந்த ஆப் முந்தானத்துலேருந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ 3 டேஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து 3 நாள் கூட ஒர்க் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆனால் ஆட் வந்து பக்காவாக வந்துட்டுருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ லைவாகவே காட்டிடுறேன். ஸோ என்னடா பொய்ஸ் வேலையில் போயிட்டு டக்குன்னு இது மாறிட்டீங்களா கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த டவுட்ஸ் சில பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் தான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஓகே நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஆட் வருதா? ஓகே வந்துருச்சு, ஆட் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக ஆட் ஒர்க் ஆகுது. ஓகேவா? நீங்கள் 1 ரூபி அடுத்த 1 நிமிஷத்துலேயே ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? செம்மையாக ஆன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 1 ரூபாய்க்காக போயிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா சொல்லிட்டு நான் வந்து போடலை. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் போட்டிருக்கேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக போடுறதில்ல. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக ஆன் பண்ணுற மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக ஆன் பண்ணுற மாதிரி போட்டேன். ஸோ இனிமேல் வந்து எந்த ஒரு ஆப் வந்தாலும் பேமெண்ட் தராங்களாம் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ் பாருங்கள் ஆடு பக்கம் வந்துருச்சா? ஓகே மேலே போய் பார்க்கலாம். ஓகே நான் ஆல்ரெடி ஒரு ஃபேவரட் ரெசிப்டை வந்து ஆட் பார்த்தேன். பட் இப்போ ஒன்று ஆட் பார்த்தேன், உடனே ஆச்சாச்சா? ஓகே ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆடை பார்த்து 100 காயின் வந்ததுக்கப்புறம் அடுத்த செகண்டே உங்கள் பேடிஎம் கொடுங்க. 1 ரூபி அடுத்த செகண்டே விட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாம் பக்கவாக கொடுத்துருக்காங்கப்பா, செம்மையாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ மற்ற ஆப்லாம் 24 ஹவர்ஸ் கொடுப்பாங்க, 24 ஹவர்ஸில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ் அந்த ஆப் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 பேமெண்ட் எடுத்துகிட்டு அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஓகேவா? இந்த ஆப்பில் அன்இன்ஸ்டால் பண்ண சந்திங்க, இன்னும் அன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை நீங்கள். ஏன்னா வந்து இந்த ஆப்பில் செம்மையாக நீங்கள் ஆன் பண்ணலாம். டெய்லி ஸ்பின் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸ்பின் பண்ணி அதிகமாக ஆன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன் பண்ண முடியாது. ஆனால் வந்து இது ஒரு லாங் டைம் ஒர்க்கிங் ஆப். ஸோ அதனால் நீங்கள் வந்து லாங் டைம் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே பாருங்கள். ஸோ ஆஃபர் வாலில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி சொல்லியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் ஸ்க்ரால் பண்ணி விடுங்க. ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆன மாதிரி கணக்காயிடும். அடுத்த செகண்டே உங்களுக்கு 200 காயின் வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? ஜஸ்ட் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெஃபர். ஸோ ரெஃபர் கீழே கொடுத்துருக்காங்களா, அது வந்து டச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு 290 காயின் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டன்ட்டுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், அந்த கண்டிஷன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் லிங்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு 290 காயின் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வேறு நீங்கள் ஆன் பண்ணலாம். ஓகே கைஸ் இந்த மாதிரி ஆன் பண்ண மணியை கீழே இருக்க வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பேடிஎம், யூபிஐ, பேங்க் அக்கௌண்ட், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ரெடிமா கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஆட் வரும். இந்த ஆடை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பேடிஎம், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, மொபைல், அதாவது ஐயோ ஆ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே கைஸ் பாருங்கள். ஓகே கைஸ் பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட், ஃப்ரீ ஃபயர், பேடிஎம், பப்ஜி, யூபிஐ நான் சொல்ல எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்களா, விட்ரால் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பேடிஎம்க்கு விட்ரால் பண்ணிக்கலாம், யூபிஐக்கு விட்ரால் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாத்துக்குமே விட்ரால் பண்ணிக்கலாம்.
ஆனால் மினிமம் ரெடின்றது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது பேடிஎம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணுறீங்க, யூபிஐக்கு விட்ரால் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காங்க. ஆனால் லாங் டைம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். பேமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 நாள், ஓகே, 1 to 2 days, ஓகே. ஸோ 1 or 2 days அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ கீழே வந்து உங்களுக்கு 10% டாக்ஸ் எவ்ரி வித் ரெடிம், ஓகே. ஸோ எல்லா விட்ராலுக்கும் 10% டாக்ஸ் போகுமா? ஓகேவா? ஒரு 50 ரூபா ரெடி பண்ணுறீங்கன்னா 5 ரூபா போயிட்டு 45 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். சாரி, அது அதான் பேங்க் அக்கௌண்ட் பேடிஎம் எதுக்கு வந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த அப்படியே அமௌண்ட் அப்படியே வரும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டில் காலை மதியானம் 12 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து பேடிஎம் கிளிக் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதில் கண்டிப்பாக ஒருத்தவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்னா, ரெடீம் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ட்ரை பண்ணி தான் ரெடீமே இப்போ கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் தான் ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்தேன். இது வந்து பக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பக்ஸை வந்து இந்த ஃபியூச்சரில் சால்வ் பண்ணுவாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி பக்ஸ் இருக்க ஆப்லாம் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரஸ்டட். ஓகே, ஸோ நான் எப்போயும் வந்து ட்ரஸ்டடான ஆப் மட்டும் தான் போடுவேன். ஸோ அது என்ன பக் இருந்தாலும் ஓகேவா? ஸோ என்ன எப்படி இருந்தாலும் பேமெண்ட் தருவாங்க. ஓகேவா? ஸோ 1 ரூபா தந்தாலும் 2 ரூபா தந்தாலும் 3 ரூபா தந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நம்ம ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஆப்லையும் கஷ்டப்படாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதுல. ஸோ இந்த மாதிரி பவர் பேங்க் மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ காசு கிடைக்குமா அப்படி நம்பி மொத்தமாக விடுறத விட இந்த மாதிரி சின்னதாக ஒரு கஷ்டம் மட்டும் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லையா விட்டுங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் வந்து நான் பேடிஎம்க்கு 50 ரூபீஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5000 காயின் இருந்தால் நீங்கள் 50 ரூபா ரெடி பண்ணிக்கலாம். மற்ற ஆப்லாம் கம்பேர் பண்ணும்போது 5000 காயின் இருந்தால் 35 ரூபா தான். பட் இந்த ஆப்பில் 5000 காயின் இருந்தால் நீங்கள் 50 ரூபா ரெடி பண்ணிக்கலாம். 10000 காயின் இருந்தால் நீங்கள் 100 ரூபா ரெடி பண்ணிக்கலாம். 20000 காயின் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வேறு லெவல் நீங்கள் பண்ணலாம். 200 ரூபா ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் பேக் வந்துட்டு யூபிஐ பேங்க் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி வரலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பேக் வந்துட்டு பேங்க் போயிடலாம். ஓகே ஓகே கைஸ், பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 5000 காயின் இருந்தால் 50 ரூபா, 20000 காயின் இருந்தால் நீங்கள் 2000 ரூபா எடுத்துக்கலாமா? என்ன கணக்கு, இது ஒன்றும் புரியல. ஸோ ஓகே, தப்பாக கொடுத்துருக்கானுங்க போல. ஓகே, ஸோ 40000 காயின் இருந்தால் நீங்கள் 400 ரூபா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது 2000 கிடையாது, 200 தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அது இந்த மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? ஸோ யூபிஐ பேட் பேடிஎம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணலாம். ஸோ இன்ஸ்டன்ட்டுக்கு இன்ஸ்டாக பேமெண்ட் பண்ண மாட்டாங்க, 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸில் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் பேமெண்ட் பண்ணிடுவாங்க, அப்படினா மதியானத்துக்குள்ள பேமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே பக்கத்தை பக்காவாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ மிஸ் பண்ணுவோம். ஓகே வைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், தட் ஆஃப்னா சொன்னாங்க. மறக்காம நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் பேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு நியூவானிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு பேடிஎம் ஆப்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் இன்றைக்கு மார்னிங் போட்டேன் அந்த ஆப்பையும் யூஸ் பண்ணுங்கள். 1 ரூபீக்கு தான் மினிமம் ரெடியும். இன்ஸ்டாண்டாக விட்ரால் பண்ணிக்கலாம். நேற்று நைட்டு போட்ட கிராபகான் அந்த ரெண்டு ஆப்க்கான வீடியோ லிங்க்கும் மேலே ஐ பட்டனில் கூட செக் பண்ணி வருங்க. ஸோ இந்த வீடியோ முடியும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஓகேவா? ஸோ ஒரு 5 செகண்ட் லாஸ்ட் வரும், கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து நீங்கள் சூப்பராக மணியாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பேடிஎம்க்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் விட்ரால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டாக கொடுக்க மாட்டாங்கப்பா, 24 ஹவர்ஸ்லேருந்து 40 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.